தம்பூரா முதல்ல ரொம்ப பர்ஃபெக்டா சுதி சேர்க்கணும். இப்ப பாடு அந்த சுதி இல்லாம நான் பாடணும். இந்த சுதி சேரம் தம்புராவை நிறுத்திட்டு பாடிட்டு மறுபடியும் தம்புரா மீட்டினாக்க இந்த சுதி சேரம் அந்த அளவுக்கு நம்ம அதை பர்ஃபெக்ட் பண்ணிக்கிறோம். ஏன்னாக்கா நமக்கு குறையும், கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சது வந்து அஞ்சு கட்டத்தில் ஆரம்பிச்சது நாலு கட்டம் வந்து நின்றுடும். தம்புராவை நிறுத்திட்டு பாடிக்கணும். அந்த மாதிரி தெரியப்படாது, நமக்கு டெண்டன்சி கூட போகாது. அஞ்சு வருஷத்துக்கு தானே அந்தனைக்கு போகாது, அஞ்சு வருஷத்துக்கு தான் நாலரைக்கு இருக்கட்டும். அந்த மாதிரி இறக்கப்படாதுன்னு தான் சொல்லுவோம். சுதியை வந்து குறையுமே தவிர அதிகமாக போடுறதுங்கிறது கொஞ்சம் நம்ம ராமாஞ்சங்கிற வளர்த்து தான் கொஞ்சம் சஞ்சம் மாத்திரம் கொஞ்சம் அதிகமாக போகும். பாக்கி வேறு யாருக்கும் அந்த அதிகமாக போகாது, குறையும் சுதி. அந்த அந்த மாதிரி சுதி குறையப்படாதுங்கிறதுக்கு அவர்கள் டெக்னிக் கொடுத்துருவாங்க. அதுக்கு அடுத்தது புரோச்சே வாழ்கிற பாடுறேன், அவருடைய பாடாந்தரம். அவர் பாடாந்தரம் பத்துக்காரான் பாடுறேன். இந்த புரோச்சேவாரவர் வந்து ஒரு திவ்யநாம கீர்த்தனையில ஒரு கீர்த்தனை. சாதாரணமா நிறைய பேருக்கு அது திவ்யநாம கீர்த்தனையில ஒரு கீர்த்தனை தெரியாது. முதல்ல பாடுவா புரோச்சேவாரவர் நவீன பாடுறா. ஆனா அந்த திவ்யநாம கீர்த்தனை தியாகராஜருடைய திவ்யநாம கீர்த்தனை வந்து ஜாஸ்தி பேசுவாரு. பாயமுன்னேரணி ஜாகரணி மருணி கரணி
இந்த புரோச்சே வரது அந்த பல்லவி பாடத்தை புரோச்சே மாகாரி புரோச்சே நிறைய பேர் அப்படி பாடுவாங்க. மணியர்மான் ரெக்கார்டிங்லயே ஒரு ரெக்கார்டிங் நீங்க போட்டு இந்த ராகத்துக்காக அதுல வந்து புரோச்சே வரே வரே அப்படி இருக்கும். அந்த அந்த தக்கதி அந்த அந்த மெலாடி ப்ராக்ரஸ். அப்போ எனக்கு நான் அதை திருப்பி பாடின போது சொன்னால் நீ அதை பாடாதே அப்படி பாடாதேன்னு சொல்லுவோம். ஏன்னா அவருடைய மெச்சூரிட்டியில ப்ரோஜே மாதா மாகாரி அப்படிங்கறது அப்ப வரும். அதனால எனக்கு வந்து நீ பாடாதே நான் பாடுறேங்கிறதுக்காக நீ பாடாத நீ என்ன பாடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பேன். அந்த மாதிரி டீச்சர்ஸ் எல்லாம் வந்து அவ பாடுறதெல்லாம் சொல்லி கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவளுக்கு அந்த சிஷ்யாவுக்கு என்ன வருங்கிறத பார்த்து அவ ஏஜ் அவளுடைய மெச்சூரிட்டி அவ எப்படி எப்படி கத்து கொடுத்தா அவ பாடுற அந்த ஏஜுக்கு நல்லா இருக்குங்கிற மாதிரி நம்ம சொல்லி தரோம். அது அவங்ககிட்ட ஒரு ரொம்ப ஒரு பிரபாதமான அந்த ஒரு டீச்சிங் கெப்பாசிட்டி. இப்போ இப்போ நான் இந்த வயசுக்கு அப்புறம் நினைச்சு பார்த்தேன்னாக்கா வந்து எவ்வளவு தெளிவா அப்படின்னு எனக்கு தெரியுது. அப்ப எனக்கு இதெல்லாம் நினைச்சு பார்க்கலாம் தெரியாது. இவ்வளவு மாமா வந்து அப்ப மாமா மட்டும் இப்படி பாடுறேங்கிறா நம்ம பாடிதான் தப்புங்கிறான் மாமா வந்து தப்புங்கிறான் மாமா வந்து அப்படி பாடுகிறான் அப்படின்னு அப்படி 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 ஒரு நிமிஷம் கொஞ்சம் வருஷப்படமே ஓ இந்த ரீசனா அப்படின்னு எனக்கு அந்த அந்த ரீசன் ஒன்று பண்ண தெரியாது. அந்த ஏஜ்ல அந்த புரட்சி வர அதே மாதிரி என்ன சொல்லுவாருனாக்கா அந்த பாடுற கீர்த்தனத்துக்கு சுரம் தெரியணும். ஒவ்வொரு இடத்துலயும் அதாவது மொத்தமா சாப்பாசமா தெரிஞ்சா போறாரு. அப்புறம் வந்து கொஞ்சம் கணக்கா வந்து ஜாஸ்தி கொடுக்கப்படாது. அதாவது எனக்கு வந்து ரொம்ப ஒரு ட்ரிக்கி சிச்சுவேஷனும் நான் இருந்தேன். ஏன்னாக்கா எனக்கு விஸ்வா எனக்கு வாத்தியா முதல் மணியோட எனக்கு வாத்தியா இவர் வந்து ஜாஸ்தி கணக்கெல்லாம் கொடுத்தேனாக்கா சுடி சேராதுன்னு அவர் கணக்குக்கெல்லாம் சுடி சேரும் பாடினேன்னாக்க மாமா வந்து என்ன பண்றேன்னாக்க அந்த மாதிரி அங்க அவ்வளவு கமக்கா அங்க தேவை இல்லாம அந்த சுதியில சேராது. தாத்தா நீத அப்படின்னு தாத்தா 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 நீத அப்படின்னு வரது வந்து நமக்கு சேரணும். தாத்தா நீதா அப்படின்னு
தாசா நீதா எல்லாத்தையும் ஒரே இடத்துல சொல்ற மாதிரி தேவையா நீதா குரோத் கேட்கறதுக்கு அந்த ஸ்கூல் கேட்கும் போது நல்லா இருக்கும். ஒவ்வொரு சொல்லும் சேரணுங்கிற சமயத்துல அந்த மாதிரி ஜாஸ்தி கமக்கம் வேண்டான்னு மதுரமணியவா ஸ்கூல்ல வந்து அதிகமா கமக்கம் வேண்டாம்னு சொல்லிட்டான். அதுக்கு நம்மளுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம எடுத்துக்கணும். அதிகமான கமக்கம் நமக்கு வேண்டாம், பல வித்வான்கள் வித் ஸ்டைல் இருக்கிறவாட்ட கத்துனதுனால எனக்கு ஒவ்வொரு ஸ்டைல் எனக்கு அப்ரிசியேட் பண்ணுது. அதேதான் அப்படியே எனக்கு ரசிக்க தெரியுதுன்னு சொல்லணும். அதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அதே மாதிரி இந்த பம்பரோச்சி வரவுக்கு சுரம்பாடு தான். நினைக்கிறேன் உங்களுக்கு ஒரு ஈடுபாடு வந்து வச்சுக்கோங்களேன் நிக்கவே பிடிக்காது. அவர் எனக்கு சொரமாக சொல்லி கொடுத்தது அப்படிங்கறதும் மணியர்வால் தான் எனக்கு முதல்ல சொரமாக சொல்லி கொடுத்தான். அப்ப வந்து நாலு நாளா சொரம்பாடு படம்னு சொல்லுவோம். அதுக்காக அந்த மாதிரி சொரம் வந்து நாலு நாலு அந்த மாதிரி சொல்லப்படாது. 6-2, 5-3, 5-3-5 இந்த மாதிரி வாங்க.
அதுக்கு அடுத்து என்ன சொல்லுவாருனாக்க, இந்த அரை அவசரம் ஒன்றரை அவசரம் இது நிறைய பாடணும். ஒன்றாவசனம் எடுத்தாக்க அந்த ஒன்றரை அவசனமே பாடு, ரெண்டாவசனம் போகக்கூடாது அப்படின்னு நீயே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு பாடுங்கள். அதுக்கு அடுத்தது அந்த போர்வை மணியன்வாளுடைய அந்த சாஸ்திரஸ்தானத்துல வந்து ரொம்ப முக்கியமான அது வந்து ஒரு சொரம் எடுத்தது. ஒரு சுரம் வந்ததுனாக்க அதுக்கு அடுக்கு சுரம் என்ன வரும்னு யோசனை பண்ணுங்க. அது நம்ம பாடும்போது மணியர்வார் வந்து நிறைய இந்த சர்வரங்க சுரம் தான் பாடுவான், கோர்வை வைக்க மாட்டான். கோர்வையில அவர் ஒரு பையன் கேட்பார், கோர்வைனாக்க நம்ம அந்த இடத்துல என்ன இடத்துல இருக்கணும்னு சொல்லி அந்த இடத்துல எடுத்து அதை செட்ட பண்ணிட்டாதான் அந்த இடத்துக்கு வரணும். தவிர அப்படி சும்மா தத்து விட்டு நல்லா இருக்காது, கண்ட இடத்துல வச்சு வர தெரியாத முடிச்சு இப்படி தேடி மீதுலாம் மாதிரி ஆயிடும், பாட தெரியாதுங்கிற மாதிரி. ஸோ நமக்கு வந்து அது முன்னாடி நமக்கு தெரியணும் எந்த இடத்துல எடுக்கணும், என்ன நம்ம பாடணும், அது எத்தனை அச்சணும், அந்த இடத்துக்கு வருமானத்தை பார்த்தோம்னா நம்ம பாடணும். அது கற்பனை இல்லை, அது ப்ரீசெட் தான். அதனால அவருக்கு அதுல டேஸ்ட், அதாவது கோர்வை வைக்கிறது தப்பு அந்த காலத்துல அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அதாவது ஒவ்வொருத்தருடைய பாணி, ஒவ்வொருத்தருடைய விருப்பு வெறுப்பு அதுலாம் நம்ம பார்த்தோம்னாக்க, இப்போ இன்னைக்கு இப்போ எங்க வாத்தியார் மணியர்வாளுக்கு என்னென்ன மாதிரி அவருக்கு ஒரு ஐடியா இருந்தது அப்படிங்கறத தான் நான் சொல்றேன். அதாவது பொருளுக்கு எந்த தப்புன்னு நான் சொல்லவே இல்லை, அவருக்கு அதுல ஒரு திருப்தி இல்லை, அவரை பார்த்தீங்க வரைக்கும் அது ப்ரீசெட் வேண்டாம். அவருடைய இதுல வந்து சமசரம் இன்னொன்னு அந்த போர்வன் விடு அப்படின்னா விடவே மாட்டேன். அவர் வந்து விடுன்னு என்ன சொல்லுவார், அப்படி ஒரு பாடமெட்டோட அகட்டு. அதே சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணுவான், அடிக்கிறது நீர மகரி சதிக ப்ரோ, அந்த காண்டாரத்துக்கு அந்த இடத்த கொடுக்குறது. மணியன்மார் வந்து அந்த இடத்த கொடுப்பான், நீர மகரி சதிக ப்ரோ. இந்த காண்டாரம் சேர்ந்தவங்க ரொம்ப பிரமாதமா சொல்லப்பான், நீர மகரி சதிக ப்ரோ. அப்படி பாருங்க நல்லா இருக்கும். அது வேற இன்னொரு ஸ்கூல், வேற ஒரு சிவப்பு கலர் நல்லா இருக்குன்னா பச்சை கலர் நல்லா இல்லைன்னு அர்த்தம், அந்த மாதிரி தான் இருக்கும்.
ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அழகு, அதாவது அதுல இருந்து இவருடைய அழகுங்கிற உணர்ச்சி எப்படி இருந்ததுன்னு தான் பார்க்கணும். அதை நம்ம அர்த்தம் பண்ணிக்கலாம்.